ஓம் சாந்தி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான அவ்யுக்த முரளியை நாம் பார்ப்போம் இன்றைய காலகட்டங்களில் இந்த பூமியில் மனிதர்கள் எண்ணற்ற கோள்களை பற்றியும் எண்ணற்ற நட்சத்திரங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றது எத்தனை கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்றது அது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் இந்த பூமியை நெருங்கி இந்த பூமையை அழிக்கப் போகின்றது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மனிதர்கள் இங்கிருந்து மேலிருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல மனிதர்களுக்கு உயர்ந்த விருதுகளான அமைதிக்கான நோபல் பரிசுகளையும் அமைதிக்கான விருதுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் இப்போது வெப்பமயமாகிக் கொண்டிருக்கின்றது பூமியில் தூய்மை மாசு ஏற்படுத்து மாசு ஏற்பட்டு தூய்மை இழந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த உலகம் அழிவை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது அதனால் அமைதி வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அமைதிக்கான விருதுகளையும் கொடுக்கின்றார்கள் அமைதிக்கான விருதுகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இதே நேரங்களில்தான் விஞ்ஞான அறிவியல் உலகத்தில் அதாவது வெடிகுண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து நாடுகளுமே அணு குண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அமைதி வேண்டும் என்று நினைக்கும் இதே மனிதர்கள்தான் அதாவது அழிவுக்கான இந்த அணு ஆயுதங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமைதி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அணு ஆயுதங்களை ஏன் தயாரிக்க வேண்டும் அணு ஆயுதங்கள் இந்த போர்களினால் எவ்வளவு உயிர் ஏற்படுகின்றன இது அமைதியை ஏற்படுத்துமா ஆனால் நம்முடைய இறைவன் நம்மை இந்த பூமியில் நட்சத்திரங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது உண்மையில் இந்த பூமியை அதாவது இந்த பூமி இப்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற குணங்களினால் இந்த பூமியில் மனிதர்கள் இந்த குணங்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குணங்களினால்தான் போட்டிகள் பொறாமைகள் போர்கள் சண்டைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு இப்போது தூய்மையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இந்த நரகமாக இருக்கின்ற இந்த பூமியை தூய்மையாக அதாவது நாம் இந்த உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உடல் அல்ல நாம் ஆத்மா நாம் அழிவற்றவர்கள் அழியக்கூடியது இந்த உடலும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும்தான் ஆனால் அழியாதவர்கள் ஆத்மாலா ஆத்மாக்களாகிய நாம் இந்த மனிதர்கள் அனைவருமே மனிதர்கள் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அழிந்து விடுவோம் என்று பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அழிவதில்லை ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை பரமாத்மா அந்த பரமாத்மா தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இந்த பூமியின் நட்சத்திரங்களாக இருந்து இந்த பூமியை இப்போது தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் நாம் யார் இந்த மனிதர்கள் நினைக்கும் அந்த உயர்ந்த ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய அவியுக்த முரளியில் நமது சிவ தந்தை என்ன கூறுகிறார் என்பதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் சிவ தந்தை கூறுகின்றார் பூமியின் புனித நட்சத்திரங்கள் என்ற தலைப்பிலே இன்றைய அவியுக்த முரளியை கூறுகின்றார் இன்று ஞானசூரியன் தந்தை தன்னுடைய அநேக விதமான விசேஷங்களினால் நிரப்பிய தன்னுடைய விசேஷமான குழந்தைகளாகிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த நட்சத்திரங்கள் ஆத்மாக்களாகிய நாம்தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் விசேஷத்தின் உல விசேஷத்தின் குணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் இந்த உலகை மாற்றி அமைப்பதற்காக பிரகாசம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாட்களில் விசேஷமாக நட்சத்திரங்களை தேடி கண்டுபிடிப்பதில் இந்த உலக மக்கள் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் சந்திரனுக்கெல்லாம் செல்கிறார்கள் ராக்கெட்டுகளையெல்லாம் அனுப்புகிறார்கள் ஏனென்றால் நட்சத்திரங்களின் பிரபாவம் பூமியில் மேல் ஏற்படுகிறது அதாவது நட்சத்திரங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் இந்த பூமியை வந்து நெருங்கும் அழிவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய சிவத்தந்தை தன்னுடைய புனித நட்சத்திரங்களான குழந்தைகளாக நம்மை தான் நினைத்து கொண்டிருக்கின்றார் நம்மை தான் நம் நட்சத்திரங்களாக தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் புனித நட்சத்திரங்களாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் நாம் தான் இந்த உலகை தூய்மையாக அமைதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது ஆகாயத்தின் நட்சத்திரங்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து தன்னுடைய அல்லது தீய பிரபாவத்தை ஏற்படுத்த முடிகிறது என்றால் புனித நட்சத்திரங்களான நாம் இந்த பூமியிலே இருக்கின்றோம் நாம் இந்த பூமியில் இருந்து இந்த தூய்மையற்ற காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்னும் இந்த தீய குணங்களை மாற்றி நாம் தூய்மை சக்தி சாந்தி நிரம்பிய உலகை நாம் உருவாக்குவதற்காக தன்னுடைய எண்ணத்தை பிரபாவத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கின்றோம் ஆனால் அந்த ஆகாயத்தின் நட்சத்திரங்களை மனிதர்கள் நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பூமியின் நட்சத்திரங்களாக நாம் தான் இருக்கின்றோம் இந்த உலகத்தை இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்றி சுகம் நிறைந்த உலகமாக பொன்னான சக்தியுகமாக இந்த உலகத்தை மாற்றி அமைப்பவர்களாக நாம் தான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நேரம் இயற்கை மற்றும் மனிதர்கள் இருவருக்குமே குழப்பம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் மனிதர்கள் அனைவருமே தன்னுடைய தூய்மையை விட்டார்கள் அனைவருமே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரினால் மிகவும் தூய்மையற்று இருக்கின்றார்கள் அதனால் இந்த புருஷோத்ம ஆத்மாக்கள் நீங்கள் உலகிற்கு சுகம் சாந்தியின் மூச்சை கொடுப்பதற்காக நாம் இப்போது இந்த உலகத்தை காப்பதற்காக பொறுப்பாளராக நம்முடைய தந்தை நம்மை ஆக்கியிருக்கின்றார் பூமியின் நட்சத்திரங்களாக நாம் இருக்கின்றோம் ஆத்மாக்களின் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்கின்றோம் அதாவது பிராப்தி சுரூபமான நட்சத்திரங்களாக இருக்கின்றோம் அனைவரின் நம் அனைவரின் நம்பிக்கையின்மையை நம்பிக்கையில் மாற்றக்கூடிய உயர்ந்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாம் இருக்கின்றோம் எனவே அமைதியின் நட்சத்திரமாக புனித நட்சத்திரமாக நாம் தான் சுயஸ்வரூபமாக இருக்கின்றோம் எப்பொழுதும் வெற்றியடையும் நட்சத்திரமாக இருக்கின்றோம் அனைவரின் விருப்பங்களை நிறைவேற்றும் நட்சத்திரம் திருப்தியின் பிராபாப பிரபாவம் நிறைந்த நட்சத்திரமாக இருக்கின்றோம் என்று தந்தை கூறுகின்றார் இந்த உலகத்திலே நம்மை சோதனை செய்யுங்கள் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோம் என்று சோதனை செய்து பாருங்கள் நான் எந்த அளவிற்கு தூய்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் நான் யாருக்காவது தொந்தரவு கொடுக்கின்றேனா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் நாம் அனைவருக்குமே நன்மையை தான் செய்ய வேண்டும் அனைவரையும் தூய்மைப்படுத்தும் செயலை தான் செய்ய வேண்டும் நாம் எந்த அளவில் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் வேகத்தை இந்த உலகத்தில் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறார்கள் என்றால் அதனுடைய வேகத்தை அதாவது செயல்படுத்தி பார்க்கின்றார்கள் சோதித்துப் பார்க்கின்றார்கள் அதேபோல் ஆத்மக்களாகிய நாம் தன்னுடைய பிரபாவத்தின் வேகத்தை நாமே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஏனென்றால் இன்றைய உலகத்தில் இந்த நேரம் புனித நட்சத்திரங்கள் நாம இருக்கின்றோம் நம்முடைய தேவை இந்த பூமிக்கு இருக்கின்றது அந்த மாதிரி பாப்தாதா அனைத்து விதமான நட்சத்திரங்களையும் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆன்மீக நட்சத்திரங்களின் கூட்டம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது மேலும் எந்த அளவிற்கு நாம் சுகம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம் என்று தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் தன்னை மண் அதாவது நட்சத்திரத்தை எப்படி தூய்மையாக இருக்கிறார்களா என்று தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது இந்த பூமியிலிருந்து ஆகாயத்தில் தெரிகின்ற நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு மனிதர்கள் எந்த அளவிற்கு விருப்பம் வைக்கிறார்கள் தொலைநோக்கிகளை கொண்டு வெகு தொலைவில் இருக்கின்ற நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கின்றார்கள் அதனுடைய ஒளி ஆண்டுகளையெல்லாம் கணக்கு செய்து செய்கிறார்கள் ஆனால் புனித நட்சத்திரங்களாகிய நம்மை பார்ப்பதற்கு அனைவருமே விருப்பமாக இருப்பார்கள் என்ற அந்த நேரமும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் போக போக இந்த உலகம் மேலும் கலியுகம் முத்தி கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் துன்பங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது அப்போது இந்த துன்பங்களிலிருந்து காப்பவர்களாக தூய்மையை ஸ்தாபனை செய்பவர்களாக புனித நட்சத்திரங்களாக குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனைவருக்கும் காட்சியளிப்பீர்கள் அசையாதவர்களாக ஆக்குவதற்கான பிரபாவம் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ற நட்சத்திரங்களாகிய உங்களை தேடுவார்கள் நம்மை தேடி அமைதியை தேடி அனைத்து மனிதர்களும் ஓடி வருவார்கள் இதையும் ஆராய்ச்சி செய்வார்கள் நாம் எப்படி இப்படி அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களும் ஆராய்ச்சி செய்வார்கள் இப்பொழுதே இயற்கையின் தேடுதல் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போதே இயற்கையின் தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் எப்பொழுது இயற்கையின் தேடுதல் களைப்படைந்து விடுகிறார்களோ அப்பொழுது இந்த ஆன்மீக ஆராய்ச்சி செய்வதற்கான எண்ணம் அனைவருக்கும் வரும் அதற்கு முன்பாக புனித நட்சத்திரங்களாக நாம் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது குணத்தினால் நாம் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தையும் நம்முடைய குணத்தினால் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது அமைதி சக்தியின் விசேஷமாக இருந்தாலும் அதை நம்மில் ஆத்மாவில் நிரப்புவதில் விசேஷ குணங்களை நாம் இப்போது நிரப்பி தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அனைத்து குணங்களும் நம்மில் இருக்கின்றனவா அனைத்து தூய்மையான குணங்களும் நம்மில் நிரம்பிவிட்டதா என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆனால் குறைந்தது ஒரு குணத்தின் விசேஷமான தன்மை அதில் சம்பன்னமாக அதாவது முழுமையாக ஆக்குங்கள் அமைதி தூய்மை அன்பு பாசம் மகிழ்ச்சி இதற்றை ஆத்மாவில் முழுமையாக நிரப்புங்கள் எப்படி டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்றால் பொதுவாக நோயாளிகள் வரும்போது அவர்களுக்கு முழுமையான வழிமுறைகளை கூறி அவர்களை நோயிலிருந்து காக்கிறார்கள் ஆனால் கூடவே சிலரின் விசேஷ ஞானமும் இருக்கின்றது இந்த விசேஷத்தின் காரணமாக பெயர் பெற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அந்த மாதிரி அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக நாம் ஆகியே தீர வேண்டும் ஒரே ஒரு விசேஷத்தை விசேஷ ரூபத்தில் நாம் அனுபவம் செய்து அதனை சேவையிலும் கொண்டு வர வேண்டும் மற்றும் நாமும் முன்னேறி மன்ன மற்றவர்களையும் தூய்மையாக முன்னேற்ற வேண்டும் இந்த பக்தி மார்க்கத்தில் கூட தேவி தேவதைகளின் மகிமையை பாடுகின்றார்கள் ஒவ்வொருவரின் விசேஷ குணங்களை பற்றியும் அவர்கள் மகிமை பாடப்படுகின்றது மேலும் பூஜைகள் பிர பிரகாரங்கள் நடக்கும் எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவியாக நம்புகிறார்களோ அதே போல பூஜையும் செய்கிறார்களோ அந்த சரஸ்வதி சக்தி சுரூபமாக இருக்கின்றால் கல்வியை கொடுக்கும் கல்வி கொடுப்பவங்களாக இருக்கின்றார்கள் ஆனால் விசேஷமாக கல்வியின் தேவி என்று பூஜைகளையும் செய்கின்றார்கள் லக்ஷ்மியை செல்வத்தின் நாயகி என்று நினைக்கிறார்கள் செல்வத்தை கொடுக்கும் லட்சுமி என்று சொல்கிறார்கள் லட்சுமிக்கு லட்சுமி பூஜை லட்சுமி குபேர பூஜை எண்ணற்ற பூஜைகளை செய்கின்றார்கள் அஷ்டலக்ஷ்மி என்று சொல்கிறார்கள் அதே போல தனக்குள் ஆத்மாக்களாகிய நம்முள் நம்முள் நம்ம ஆத்மாவில் அனைத்து குணங்களும் அனைத்து தூய்மையான சக்திகளும் இருக்க வேண்டும் ஒரே ஒரு ஆராய்ச்சியை தான் நாம் செய்ய வேண்டும் அதாவது நாம் இந்த உலகத்தை தூய்மையாக்குபவர்களாக இருக்கின்றோம் இந்த வருடத்தில் ஒவ்வொரு குணத்தின் ஒவ்வொரு சக்தியின் ஆராய்ச்சி நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு குணமும் நுணுக்கமாக தூய்மையாக இருக்கின்றதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்முடைய தன்மை தூய்மையாக இருக்க வேண்டும் நினைவு செய்வதில் நாம் பல்வேறு நிலைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அனுபவத்தின் கடலின் ஆழத்தில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் மேலோட்டமாக இருக்கக்கூடாது அலைகளில் நீந்துவதால் கஷ்டம் ஏற்படுகின்றது அதனால் ஆழமாக சென்று நாம் தேட வேண்டும் சம்பூர்ண அனுபவம் கிடையாது மேலும் உள்நோக்கமுடையவராகி உள்நோக்கம் உள்நோக்க முகமுடையவராகி ஆழ்ந்த அனுபவங்களின் ரத்தினங்களினால் நம்முடைய புத்தியை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஏனென்றால் பிரதிக்ஷம் ஆவதின் நேரம் அதாவது இந்த உலகம் இப்போது இந்த பழைய உலகம் அழிந்து தூய்மையான சொர்க்கம் ஸ்தாபனையாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனதனால் அனைத்து குணங்களையும் தன்னில் நிரப்பிக் கொள்ளுங்கள் தூய்மையை நிரப்பிக் கொள்ளுங்கள் உங்களுடைய சம்பூர்ண நிலையின் வெளிச்சத்தின் மூலமாக இந்த பழைய உலகத்தின் சூழ்நிலை சீரமைக்கப்பட்டு தூய்மையான சொர்க்கமாக மாற்றப்பட வேண்டும் மிக பிரகாசமான லைட்டாக நீங்கள் ஆகுங்கள் அப்பொழுதுதான் நாம் பொன் உண்மையான பொன் கொண்டாட முடியும் இப்போது நாம் உண்மையான பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவோம் பொன் விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக அனைவருக்கும் ஒளிகிரணங்கள் அதாவது ஆத்மாக்களை பொன்னானதாக தூய்மையானதாக அனைவரையும் ஆக்குவதற்கான சக்தியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் அதாவது நாம் திருஷ்டி மூலமாக அனைவருக்கும் தூய்மையின் அனுபவத்தை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக வேண்டும் எந்த காரியமும் பொன்னானதாக நாம் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களாக செய்ய வேண்டும் பொன்னாக ஆக்கக்கூடியதாக நாம் அந்த அளவிற்கு தூய்மையான செயல்களை செய்ய வேண்டும் இந்த பொன்விழா ஆண்டில் தன்னை ஃபாரஸ்நாத்தின் குழந்தை அதாவது மாஸ்டர் ஃபாரஸ்நாத் அதாவது நாம் வைரமாக்குபவராக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இரும்புக்கு அதாவது சமமான ஆத்மாவாக இருந்தாலும் ஆனால் பாபாவின் தொடர்பு மூலம் அந்த இரும்பும் தங்கமாக ஆகிவிட வேண்டும் இந்த இரும்பு துருப்பிடித்துள்ளது நாம் இந்த இரும்பை அதாவது நெருப்பில் அக்னியில் ஏற்றி இரும்பை தூய்மைப்படுத்துகின்றார்கள் அதேபோல தூய்மையற்ற இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் ஆத்மா ஆத்மாவை நாம் தூய்மையாக்க வேண்டும் இவை இரும்பாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதீர்கள் நாம் தான் அவர்கள் அனைவரையுமே தூய்மையாக்க வேண்டும் ஆனால் நான் தங்கமாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பாரசின் வேலையே இரும்பையும் தங்கமாக ஆக்குவதாகும் அப்பொழுதுதான் புனித நட்சத்திரங்களாக நாம் பிரபாவமாக முடியும் இந்த உலகத்தின் பார்வையில் வருவோம் இப்பொழுது இந்த நட்சத்திரம் வந்து கொண்டிருக்கிறது என்று பாவம் இந்த மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நட்சத்திரம் பூமியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில ஆண்டுகளில் இந்த பூமியை நெருங்கி அழிவை ஏற்படுத்தும் இந்த உலகம் அழியும் என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிறகு புனித நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் இப்போது புனித நட்சத்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற குசி நமக்கு வர வேண்டும் அனைவரும் நாம் நாம் குசி நிறைந்தவர்களாக மாறி அனைவரையும் காப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அனைவரும் நினைப்பார்கள் நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்த இந்த இறைவனின் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று நம்பி அவரும் நம்மை தேடி வருவார்கள் சாரல் அனுபவமாகும் அனைவரின் வாயிலிருந்தும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் வந்துவிட்டன என்று இந்த வார்த்தைகள்தான் அனைவரும் சொல்வார்கள் அமைதியின் நட்சத்திரங்கள் வந்துவிட்டன என்றும் கூறுவார்கள் இப்போது தூர திருஷ்டி கண்ணாடி அதாவது டெலஸ்கோப் எடுத்து பார்க்கிறார்கள் எந்த கோல் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு மூன்றாவது கண் அதாவது தெய்வீக கண் மூலமாக பார்ப்பார்கள் அதாவது ஞானம் என்ற மூன்றாவது கண் மூலமாக அனைவரும் சிந்திப்பார்கள் ஆனால் இந்த வருடம் தயார் செய்வதற்கானது நல்ல முறையில் தயார் செய்ய வேண்டும் நல்லது நிகழ்ச்சியில் என்ன செய்வீர்கள் பாப்தாதாவும் சூச்சமவதனத்தில் காட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் காட்சி என்னவாக இருந்தது மகா நாட்டு மேடையிலேயே பேச்சாளர்களைத்தான் அமர வைக்கின்றார்கள் இல்லையா மகாநாட்டு மகாநாடு நடத்துகிறார்கள் மகாநாடு மேடை என்றால் பேச்சாளர்களின் மேடை தலைப்பில் இந்த தலைப்பில் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் நன்றாகவும் பேசுகிறார்கள் இந்த சொற்பொழிவிற்கான நேரம் குறைவாக இருக்கட்டும் மேலும் பிரபாவம் அதிகமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அனைத்து விதவிதமான பேச்சாளர்கள் தங்களுடைய பிரபாவத்தினால் சொற்பொழிவை செய்ய முடியும் அதற்கு ஏற்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு நாள் விசேஷமாக அரை மணி நேரத்திற்காக இந்த நிகழ்ச்சியை வையுங்கள் மேலும் எப்படி வெளியிலிருந்து வந்திருப்பவர்கள் அல்லது விசேஷ சொற்பொழிவார்கள் இந்த மேடையிலே சொற்பொழிவு செய்கின்றார்கள் அது நடந்து கொண்டிருக்கட்டும் ஆனால் அரை மணி நேரத்திற்காக ஒரு நாளில் மேடையின் எதிரிலும் பலவிதமான ஆயுளிலில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்னஞ்சிறு குழந்தை ஒரு குமாரி ஒரு தூய்மையான தம்பதிகள் இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் தம்பதிகள் இருக்கட்டும் ஒரு வயதானவரும் இருக்கட்டும் விதவிதமான வயதினர்கள் இப்போது இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் சந்திரன் மாதி மேடையில் அமர்ந்திருக்கட்டும் மேலும் மேடையில் உள்ள லைட் மந்தமாக இருக்கட்டும் மிக பிரகாசமாக இருக்க வேண்டாம் சாதாரணமாக இருக்கட்டும் மேலும் ஒவ்வொருவரும் மூன்று மூன்று நிமிடங்கள் இந்த சிரேஷ்ட வாழ்க்கை உருவாக்குவதற்கான பொன்னான வாக்கியங்கள் என்ன கிடைத்தது என்ற அதன் மூலம் நான் இந்த வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் என்ற தன்னுடைய விசேஷ பொன்னான வார்த்தைகளை கூறட்டும் சிறுவயது குமாரர் அதாவது பெண் குழந்தை கூறட்டும் குழந்தைகளுக்காக சொன்ன வாக்கியங்கள் என்ன கிடைத்தது என்றும் கூறட்டும் குமாரி வாழ்க்கைக்காக பொன்னான வார்த்தைகள் என்ன கிடைத்தது பல பிரம்மாசாரி அதாவது பல பிரம்மச்சாரி தம்பதியினருக்கு பொன்னான வார்த்தை என்ன கிடைத்தது குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருக்கும் ஆத்மாக்களாகிய நமக்கு என்ன கிடைத்தது வயதானவர்களுக்கு பொன்னான வார்த்தைகள் என்ன கிடைத்தது என்று ஒவ்வொருவரும் மூன்று மூன்று நிமிடங்கள் இந்த மேடையிலே பேசட்டும் ஆனால் இறுதியில் பொன்னான வார்த்தைகளை சுலோகன் ரூபத்தில் முழு சபையினரையும் சொல்ல வையுங்கள் மேலும் எந்த நேரம் யார் சொல்கிறார்களோ அந்த நேரம் அவர் மீது ஒளி பரவட்டும் அப்போது இயல்பாகவே அனைவரின் கவனம் அவர் அவர் பக்கம் செல்லும் அமைதியின் பிரபாவம் இருக்கட்டும் எப்படி ஏதாவது நாடகத்தை நடத்துகிறார்கள் அதே மாதிரியான காட்சிகளும் இருக்கட்டும் சொற்பொழிவுகள் இருக்கட்டும் ஆனால் காட்சியை பார்க்கும் ரூபத்தில் இருக்கட்டும் குறைவாக பேசி மூன்று நிமிட நேரத்தை விட அதிகமாக யாரும் பேச வேண்டாம் முன்பாக நீங்கள் மூன்று நமிடம் பேசுவதற்காக தயார் செய்து கொள்ள வேண்டும் மேலும் இரண்டாவது நாள் இதே ரூபத்தில் பலவிதமான துறைகளை சேர்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சி இருக்கட்டும் யாராவது ஒருவர் டாக்டரும் இந்த மேடையிலே பேச வர வேண்டும் ஒரு துறையை சார்ந்தவர் அதாவது ஒரு வணிகர் இந்த மேடையிலே இருக்க வேண்டும் ஒருவர் அலுவலகத்தில் அதிகாரியாக பணி செய்பவராக அவரும் இந்த மேடையிலே வந்து பேசட்டும் அந்த மாதிரி விவசாயிகள் பலவிதமான துறைகளை சேர்ந்தவர்கள் மூன்று மூன்று நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஏற்பாடு செய்யுங்கள் பொன்னான வார்த்தைகளின் தாரணையின் மூலம் செய்யும் காரியத்தில் வெற்றி அடைந்தவராக இருக்கட்டும் அவருடைய வெற்றியின் முக்கியமான ரகசியங்களை பற்றி மேடையிலே சொல்ல வேண்டும் வெற்றியின் மூலமாக அமைதி கிடைக்கும் என்ற சொற்பொழிவை நாம் அனைவரும் பேச வேண்டும் ஆனால் சொல்லும் முறை கொஞ்சம் வேறு முறையாக இருக்கும் இருப்பதினால் இந்த ஈஸ்வரிய ஞானம் எந்தளவு விசாலமானது பரந்த மனப்பான்மை உள்ளது மேலும் ஒவ்வொரு துறைக்காக என்னென்ன விசேஷம் இருக்கிறது என்பதை மூன்று மூன்று நிமிடங்களில் அனுபவம் நிறைந்த வார்த்தைகளால் அனுபவம் நிறைந்த சொற்களால் பேச வேண்டும் ஆனால் அநேக மனிதர்கள் அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள் சூழ்நிலை அந்த மாதிரி அமைதியாக இருக்கட்டும் அதனால் இந்த பேச்சுக்களையெல்லாம் கேட்பவர்களுக்கிடையில் பேசுவதற்கும் குழப்பம் செய்வதற்கும் தைரியமே இருக்க வேண்டாம் அந்த வளர்ப்புக்கு சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளாக நீங்கள் பேசுங்கள் ஒவ்வொரு பிராமணனும் எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடக்கிறதோ அவ்வளவு நேரம் எப்படி டிராப்டிக் டிராபிக் கண்ட்ரோல் அதாவது பாடல் ஒழு பாடல் ஒழிக்கும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமைதியின் சூழ்நிலையை உருவாக்குகிறார்களோ அதே போல இந்த தடவை இந்த வாயு மண்டலத்தை நாம் சக்திசாலியாக ஆக்குவதற்காக வாயினால் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டாம் அமைதியால் சொற்பொழிவு நடத்துங்கள் அமைதியால் இந்த வாயு மண்டலத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நாம் ஒவ்வொருவரும் வைத்து கொள்ள வேண்டும் நான் ஒரு பேச்சாளன் கட்டுப்பட்டிருக்கின்றேன் என்று நினையுங்கள் அமைதியின் பாசையும் குறைந்ததல்ல அமைதியாக இந்த உலகத்தை தூய்மையாக்க முடியும் இந்த பிரம்மா இந்த பிராமணர்களின் சூழ்நிலை மற்றவர்களையும் அதே அனுபவத்தில் கொண்டு வரும் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய எண்ணம் அனைவரின் எண்ணத்தையும் தூய்மையாக்க வேண்டும் அந்த அளவிற்கு தூய்மையின் சக்திகளை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் முடித்துவிட்டு சபை நடக்கும் நேரத்தில் அனைத்து பிரம்மா பிராமணர்களுக்கும் வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான சகயோகம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒருவேளை யாருக்காவது அந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்கிறது என்றால் அவர் முன்னுக்கு அமர வேண்டாம் முன்னால் குழப்பம் ஏற்படக்கூடாது உதாரணமாக மூன்று மணி நேரம் பட்டி இருக்கின்றது என்றால் அந்த நேரம் சொற்பொழிவு நன்றாக இருந்தது என்று சொல்ல மாட்டோம் ஆனால் நல்ல உணவு வந்தது என்று தான் கூறுவோம் சொற்பொழிவின் கூடவே அனுபவத்தின் உணர்வும் வரவேண்டுமில்லையா பிரம்ம பிராமணர்களின் யாரெல்லாம் பிராமணர்களாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் நானும் பட்டியில் வரவேண்டும் என்று புரிந்து கொண்டு வர வேண்டும் இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக அனைத்து மக்களுமே வர வேண்டும் ஆனால் சகயோகியாகி வர வேண்டும் இதே விதமாக வாயு மண்டலத்தை அந்த மாதிரி சக்திசாலியானதாக ஆக்க வேண்டும் அதன் மூலமாக எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் கொஞ்ச நேரத்திற்காவது அமைதியை உணரக்கூடிய சக்தியை உணரக்கூடிய அனுபவத்தை நாம் செய்து காட்ட வேண்டும் இது மூவாயிரம் பேர் அமர்ந்திருக்கும் சபை என்று சொல்லாமல் அதாவது பரிஸ்தாக்களின் சபை என்று அனுபவமாக வேண்டும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரத்தில் சிரித்து கொள்ளுங்கள் கலகலப்பாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் மாநாட்டின் நேரத்தில் சக்தி சக்தி சாயலான சூழ்நிலை இருக்கட்டும் கலை நிகழ்ச்சி மேடையிலே கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சிரித்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனால் சக்தி சக்தி கொடுக்கும் நேரத்தில் உண்மையான அமைதி சூழ்நிலையாக இருந்து கொள்ளுங்கள் அதனால் மற்ற வரக்கூடிய மற்றவர்களையும் அதே போன்று தான் பேசுவார்கள் எப்படி இந்த வாயு மண்டலம் இருக்கின்றதோ அதே மாதிரி பேசக்கூடிய மற்றவர்களும் அதே வாயுமண்டலத்தில் விடுவார்கள் எனவே கொஞ்ச நேரத்தில் அதிகமான பொக்கிசங்களை கொடுப்பதற்கான நிகழ்ச்சியை உருவாக்குங்கள் அது சிறிது சிறிதாக இனிமையாக இருக்கட்டும் ஒருவேளை நம்முடைய பிர பிரமாணர்களின் ஒருவேளை நம்முடைய பிராமணர்களின் பிரம்மகுமார் குமாரிகள் மெதுவாக பேசினார்கள் என்றால் வெளியிலிருந்து வந்த மற்றவர்களும் மெதுவாக பேசுவார்கள் நல்லது இப்போது என்ன செய்வீர்கள் தன்னை விசேஷ நட்சத்திரம் என்று நினைத்து கொண்டு பிரதிச்சம் செய்ய வேண்டும் இந்த பொன்விழா ஆண்டை தன்னுடைய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக்குவதற்காக வருடமாக நாம் கொண்டாடுகின்றோம் நாம் குழப்பத்தில் வரக்கூடாது மற்றவர்களையும் குழப்பத்தில் கொண்டு வரக்கூடாது குழப்பம் செய்யும் இயற்கையை மிகவும் அதிகமாக இப்போது இருக்கின்றது இந்த இயற்கை தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது நாம் நம்முடைய காரியத்தை தூய்மைப்படுத்தும் காரியத்தை செய்ய வேண்டும் நல்லது எப்பொழுதும் புனித நட்சத்திரங்களாக நாம் ஆகி உலகை சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் ஃபாரஸ்நாத் ஆகி பொன்னான உலகத்தை உருவாக்கக்கூடிய அனைவரையும் பொன்னாக ஆக்கக்கூடிய எப்போதும் அனுபவங்களின் ஆழ்ந்திட வேண்டும் அனுபவங்களில் ரத்தினங்களினால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் சக்திசாலியான லைட் ஆகி ஆகி நாம் அனைவரையும் ஒளியூட்ட வேண்டும் அந்த மாதிரி தந்தையை பிரதிஷ்டம் செய்யக்கூடிய விசேஷ நட்சத்திரங்களுக்கு அன்பு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள் டீச்சர்களுடன் சந்திப்பு ஆசிரியர்களுடன் இப்போது பாப்தாதா சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இந்த புது உலகை உருவாக்குவதற்காக கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம் எடுத்திருக்கின்றீர்கள் அல்லையா அப்படியானால் இந்த புது உலகை உருவாக்குவதற்காக எப்பொழுதுமே புதிய ஊக்கம் புதிய உற்சாகம் இருக்க வேண்டும் அல்லது விசேஷமான நேரத்தில் மட்டும் ஊக்கம் வருகிறதா அனைத்து நேரங்களிலுமே ஊக்கம் உற்சாகத்தினால் இந்த பழைய உலகத்தை தூய்மையாக்கும் எண்ணம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்க வேண்டும் இந்த புது உலகை உருவாக்குவதற்கு நாம் பொறுப்பாளர்களாக ஆகியிருக்கின்றோம் எந்தளவு புது உலகத்தில் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய உலகத்தில் விசேஷ பொருட்களின் விஸ்தாரமும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் புதிய உலகத்தில் வருபவர்களும் நீங்களென்றால் அதை உருவாக்குபவர்களும் நீங்களேதான் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு வர இருக்கின்றீர்களோ அவர்கள்தான் இப்போது தூய்மையை தூய்மையை நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் செவனே செய்து கொண்டிருப்பார்கள் தடைகளை அகற்றிவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றீர்களா என்று சோதனை செய்து பாருங்கள் ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியற்றதாக இருக்கிறதென்றால் அதன் மேல் கட்டப்படுகின்ற கட்டிடமும் உறுதியாக இருக்காது எனவே இந்த புது உலகை நீங்கள் தூய்மையாக ஆக்கக்கூடிய அஸ்திவாரங்களாக இருக்க வேண்டும் கடமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் கடுமையாக உழைத்து அஸ்திவாரத்தை உறுதியாக அமைக்கிறார்கள் அப்போதுதான் மேலே கட்டப்படுகின்ற கட்டடம் உறுதியாக நிற்கும் என்று அவர்கள் உழைப்பை கொடுத்து அதை செய்கின்றார்கள் ஆனால் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு உள்ள கட்டிடமத்தை நாம் இப்போது கட்டி கொண்டிருக்கின்றோம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அஸ்திவாரமாக இந்த ஒரு பிறவியில் நாம் தூய்மையாக உழைக்க வேண்டும் மிகவும் நல்லது நான் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா என்ற அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம் இந்த நேரம் இதய சிம்மாசனதாரியாக இருக்க வேண்டும் பிறகு உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரியாக ஆகின்றோம் யாருடைய இதயத்தில் ஒரே ஒரு தந்தையின் நினைவு நிரம்பி இருக்கின்றதோ இறைவனின் எண்ணங்கள் நிரம்பி இருக்கின்றதோ அவர்கள்தான் சிம்மாசனதாரியாக ஆக முடியும் தந்தையின் இதயத்தில் எப்பொழுதும் குழந்தைகள் நிரம்பி இருக்கின்றார்கள் அதே போல தந்தையின் நினைவு எப்பொழுதுமே நமக்கு இயல்பாகவே இருக்க வேண்டும் தந்தையை வேறு என்னதான் இருக்கின்றது தந்தையை தான் நாம் நினைக்க வேண்டும் எனவே நாம் சிம்மாசனதாரியாக இந்த போதையிலே நாம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியிலே இருக்க வேண்டும் விடைபெறும் நேரத்தில் வியாழக்கிழமை அதாவது குருவார் காலை ஆறு மணிக்கு நாலா உள்ள அன்பான சகயோகி குழந்தைகள் மீது எப்போதும் மரத்தின் அதாவது நம்முடைய ஆன்மீக மரத்தின் தந்தையாக இருக்கின்றார் விதை ரூபமாக நம் இறைவன் இருக்கின்றார் பிரகஸ்பதியாக அதாவது குருவாக நமக்கு இருந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் குருவின் திசையோ இருக்கவே இருக்கின்றது மேலும் இதே பிரகஸ்பதியின் திசையின் மூலம் உயர்ந்தவர்களாக நாம் அனைவரையும் ஆக்குகின்ற சேவையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றோம் சேவை மற்றும் நினைவு இரண்டிலும் விசேஷமாக வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் அடைந்து கொண்டே இருப்போம் என்று தந்தை கூறுகின்றார் பிரகஸ்பதியின் அதாவது குரு திசையின் நேரமாகும் இந்த நேரம் யுகத்தின் பிரஸ் பிரகஸ்பதி பாக்கியவான் நேரமாகும் எனவே அனைவரையும் பாக்கியசாலியாக ஆக்க வேண்டும் நாம் பகவானுடைய பகவானுடன் கூடவே இருக்கின்றோம் பாக்கியத்தை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம் நாம் பாக்கியம் நிறைந்த உலகத்தின் அதிகாரிகளாகவும் இருக்கின்றோம் அந்த மாதிரி நிரந்தர பாக்கியவான் குழந்தைகளுக்கு அன்பு தந்தை அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றார் வரதானம் ஈஸ்வரிய மரியாதையின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் உதாரணமாக ஆக்கக்கூடிய சகயோகி குழந்தைகளாக ஆகுங்கள் இந்த உலகத்தின் எதிரிலே உதாரணமாக ஆவதற்காக அமிர்த வேளையிலே காலை நேரத்திலே எழுந்து இரவு வரை என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் இருக்கின்றனவோ அதன்படியே நடந்து கொண்டே இருங்கள் உயர்ந்த வழிபடி நடங்கள் விசேஷமாக அமிர்த வேளையில் மகத்துவத்தை தெரிந்து அந்த நேரம் சக்திசாலியான நிலையை உருவாக்குனீர்கள் என்றால் முழு நாளின் வாழ்க்கையும் அருமையாக ஆகிவிடும் அப்பொழுது அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையிடமிருந்து நாம் அனைத்து சக்திகளையும் நிரப்பிக்கொள்ள முடியும் என்ற சக்தி சுரூபமாகி நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் கடின அனுபவம் ஆகாது மேலும் மரியாதை பூர்வமான வாழ்க்கையை வாழ்வதனால் சகயோகத்தின் நிலையும் இயல்பாகவே உருவாகிவிடும் பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையையும் உருவாக்குவார்கள் ஸ்லோகன் ஸ்லோகன் தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையின் உயர்ந்த தன்மையின் அனுபவத்தை அனைவருக்கும் செய்ய வையுங்கள் ஓம் சாந்தி